சிவாய நம திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகான தலைப்பு, யானை. அதாவது நம்பி ஆரூரர் என்று சொல்லியாச்சுனாலே நாம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், சாமியே அவருடைய வெள்ளை யானை அனுப்பினார் தெரியுமா கடைசியில் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போது நம்பியோடைய பதிகங்களில் எங்கெல்லாம் இந்த யானையோடைய குறிப்பு வருது அப்படின்னு தேடும்போது தான் பிரமிக்கிற விஷயங்கள் நிறைய நமக்கு கிடச்சிச்சு. யானை என்ற சொல்லுக்கு 60 தமிழ் சொற்கள் இருக்குது. 60 சொற்கள், லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இதில் நம்பி கிட்டத்தட்ட 12 வார்த்தைகளை அந்த யானை என்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இப்போ அந்த குறிப்பை தான் பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில். முதல்ல நேரடியாகவே யானை என்ற குறிப்பு. அந்த யானை என்ற குறிப்பை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாரு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவருடைய திரு நொடித்தான் மலை பதிகத்தில், இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து என்று நம்பி ஆரூரர் யானை என்ற சொல்லை நேரடியாக பயன்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். வெள்ளை யானை அப்படிங்கிற குறிப்பு எங்கே வருதுன்னா, வெள்ளை யானை என்றால் வேழம் என்று பொருள். வேழம் தான் அதற்கான சொல். வேழம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட பொருள் வந்து வெள்ளை யானை. இதையும் திரு நொடித்தான் மலை பதிகத்தில் நம்பி பயன்படுத்தி இருக்கிறதா பார்க்குறோம். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லது ஒரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று வேழம் என்ற சொல்லை மிக அழகாக நிறைவு பதிகத்தில் நாம் பார்க்குறோம். அது மட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு பாட்டு தான் எடுத்துக்காட்டுக்கு பார்க்குறோம். ஆனால் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சொற்றொடர்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சாம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்காட்டு ஒரே ஒரு பாடல் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி களிறு, களிறு என்ற சொல் அழகான பொருளில் ஒரு 2-3 இடத்துல வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியே வந்திருந்தது. அதில் பார்த்திங்கன்னா திரு முதுகுன்றம் என்ற திருப்பதிகத்தில் பார்த்திங்கன்னா, ஏரி கனக கமல மலரன்ன சேவடி ஊர் இத்தனைக்கும் தெரிந்தக்கால் அவை நோம்கோலோ வாரிக்கண் சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி களிறு முழக்கரா முதுகுன்றரே அப்படின்ற ஒரு சொல் வைக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் நம்மளுக்கு திரு காலத்தி பதிகத்தில் அந்த ஒரு களிரோடைய வாழ்க்கையவே சொல்லுவார். ரொம்ப அழகான நயமான இடமாக அது இருக்கும். இன்னும் ஒரு சொல் கை மா என்று சொல்லப்படுவது. அதாவது மா என்றால் விலங்கு, கையை உடைய விலங்கு என்பதுதான் அதோடைய பொருள். எந்த விலங்குக்கும் கை கிடையாது. நாய்க்கு பூனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கால் தான். நாம் வேணால் நயத்துக்கு 2 கை முன்னாடி இருக்குதுன்னு சொல்லுவோம், ஆனால் அது கை கிடையாது, எல்லாமே கால் தான். யானைக்கு மட்டும்தான் துதிக்கை என்று சொல்லப்படுகின்ற கை உடைய விலங்கு. அதனால தான் கை மா என்ற ஒரு பொருளை ஒரு சொற்றொடரை வைக்கின்றார்கள். ஊர்தொகை என்பதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. கைமா உரிவை அம்மான் காக்கும் பல ஊர் கருத்துண்ணி அப்படிங்கிறாரு. அந்த கைமா என்ற சொல் ஊர்தொகையில் வர்றதை நாம் பார்க்குறோம். அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனை என்ற சொல். யானை என்பது ஒன்று, ஆனை என்பது ஒன்று, இரண்டுமே மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்துகிற வழக்கத்தில் இருக்கிறது தான். திரு நொடித்தான் மலை பதிகத்தில் 2வது பாடல்லையே பார்த்திங்கன்னா, ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொலோ என்ற ஒரு குறிப்பை வைப்பார். பெருமான் வந்து ஆனை உரித்தார் இல்லையா, அந்த பகையை அதை சரி பண்ணுறதுக்காக தான் நீ எனக்கு இன்றைக்கி யானையை அனுப்பி அந்த சமரசம் பண்ணிக்கிட்டியா சாமி அப்படின்னு அந்த நேரத்துலேயும் முக்தி அடைகிற நேரத்துலேயும் ஒரு நயத்தை வச்சிருப்பார். அதை நயம்னாலே சுந்தரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்பி ஆரூரோடைய பதிகங்களில் நயத்துக்கு எங்கேயுமே பஞ்சம் இருக்காது. அடுத்தது பாருங்கள், குஞ்சரம் என்ற சொல். இது வந்து திரு பரங்குன்றம் திருப்பதிகத்தில் பார்த்திங்கன்னா, கோளாளிய குஞ்சரம் கோள் இழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொண்டீர் என்ற சொல்லை வைக்கின்றார். ஆக இந்த சொல்லாடலும் நமக்கு இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சொல் கரி என்பது. இது திரு அரிசில்கரை புத்தூர் திருப்பதிகத்தில் பார்த்திங்கன்னா, மலைக்கு மகள் அஞ்ச மதகரியை உரித்தீர் எரித்தீர் வரும் உப்புறங்கள் என்று சொல்லுவார்.
கரியின் உரியை போர்த்தி கொண்டவன் அப்படின்னு, மத கரியை, மதம் கொண்ட கரியை உரித்தீர் அப்படிங்கிற சொல்லாடல் இங்கே பயன்படுத்தியிருக்கிறதா பார்க்குறோம். அதே மாதிரி பெண் யானை என்று சொல்லப்படுகின்ற பிடி, இந்த பிடி என்பது திரு அஞ்சைக்களம் பதிகத்தில் பார்த்திங்கன்னா, பிடிக்கு களிரே ஒத்தியால் எம்பிரான் பிறமர்க்கும் பிரான் மற்றை மார்க்கும் பிரான் என்று அந்த சொற்றொடர் வருவதை நாம் பார்க்குறோம். பிடி என்று சொல்லப்படுவது பெண் யானை என்ற குறிப்பு. அதே மாதிரி அத்தி என்ற ஒரு சொல்லும் இருக்குது. நாம் அத்தினா அத்தி பழம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அத்தி பழம் என்பது ஒன்று, அதே நேரத்தில் அத்தி என்பது யானையையும் குறித்து நிற்கின்றது. அதான் பாருங்கள் திரு பைங்கிலி பதிகத்தில், மத்த மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையாளோடு திங்களும் மொய்த்த வண்தலை கொக்கிறகுடுவள் நெருக்கம் உம் சடையதாம் பத்தர் சித்தர்க்கு பாடி ஆடும் பைங்கிலியேன் என்று நிற்றால் அத்தி ஈருரி போர்த்திரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அப்படின்னு அந்த அத்தி என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பதை நாம் இந்த இடத்துலையும் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி உம்பர் என்ற ஒரு சொல்லும் யானையை குறிப்பதாக வருகின்றது. ஆனால் நம்பியோடைய திருப்பதிகங்களில் உம்பர் என்ற சொல் வந்து மேலே என்பதை குறிப்பதற்கும் தேவர்கள் என்றதை குறிப்பதற்கும் தான் அதிகமாக பயன்பட்டிருக்கின்றது. யானை என்ற குறிப்பில் வந்து நமக்கு நம்பியோடைய பதிகங்களில் வரலை, அல்லது அடியனுடைய கண்களில் படலை என்று தான் சொல்லணும். அதே மாதிரி ஏழாம் திருமுறையில் இடம் பெறாத மற்ற யானைகளின் பெயர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, களபம், மாதங்கம், அஞ்சனாவதி, உம்பர், உம்பல், அரசுவா, அல்லியன், அறுவடை, ஆம்பல், இபம், இரதி, இருள், மகோர்கடம், கடகம், கயம், சிந்தூரம், பயமா, புகர்முகம், தந்தி, மதாவளம், தந்தாவளம், கைமலை, வழுவை, மந்தமா, மருண்மா, மதகயம், போதகம், யூதநாதன். போதகம்ங்கிறது வந்து நம்ம சித்தாந்தத்தில் பார்த்துருக்குறோம், ஆனால் நம்பியோடைய பதிகங்களில் வரலை. தும்பு, வல்விலங்கு, தூங்கல், தோல், கரைபடி, எறும்பி, பெருமா, வாரணம், புழைக்கை அதாவது புட்கை என்று சொல்லப்படுவது, அதுக்கப்புறம் ஒருத்தல், ஓங்கல், நாகம், பொங்கடி, கும்பி, தும்பி, நால்வாய், கரேணு, உவா என்று சொல்லப்படுகின்ற இத்தனை சொற்கள் யானையை குறித்ததாக வருகின்றது. ஆனால் இது எதுவுமே நம்பியுடைய திருப்பதிகங்களில் பயன்பாட்டில் இருக்கிறத நாம் பார்க்கலை. ஒருவேளை அவர் காலத்துக்கு அப்புறம் இந்த சொற்றொடர்கள் வந்ததான்னு கூட தெரியாது. ஆக நம்பியுடைய பதிகங்களில் யானை என்ற குறிப்பும் மற்ற சொல்லாடல்களையும் பற்றி சிந்திப்பதற்கு இன்றைக்கு பெருமான் நமக்கு துணை நின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.